ஹலோ ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, பண்டாரி அம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். கோவில் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்தில் இருக்குது இந்த கோவில். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா 1.25 மணி நேரம், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுது. நாங்கள் மேட்டுப்பாளையம் வழியாக போனோம். பண்டாரி அம்மன் கோவில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில், ரொம்ப பழமையான கோவிலும் கூட. நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ரோட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரோட் பேஸே இங்கே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சைடில் ஃபுல்லாக ட்ரீஸ், பிளான்ஸு, இந்த மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு. ஒரு காட்டு பகுதிக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு ரோட்ஸ் எல்லாமே. எலிஃபண்ட் கிராசிங்கும் இருந்துச்சு, அதெல்லாம் அங்கங்கே போட் போட்டு வச்சுருப்பாங்க. அனிமல்ஸ் வரும், இங்கே எலிஃபண்ட் வரும், இங்கே இந்த அனிமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி. எங்கேயுமே வந்து வண்டியை நிறுத்தாமல் தான் போகணும், வண்டியை நிறுத்தினா அவ்வளோதான். அதனால் வந்து அப்படியே தான் போக சொல்லியிருந்தாங்க. அங்கங்கே போட்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கோவில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி போனப்போ ரொம்ப ஃபங்க்ஷனாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போகிறவங்க ஏர்லி மார்னிங்கே பிளான் பண்ணிக்கோங்க. கோவிலுக்கு போயிட்டு அங்கே சுற்றுறக்கு நிறைய இடம் இருக்குது. பவானி சாகர் டேம் இருக்குது அந்த சைடு, பவானி சைடு தான் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. நம்ம அப்படியே அங்கேயும் போயிட்டு வந்துடலாம். ரோட் பேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பண்ணாரி அம்மன் கோவில் போயிருந்தோம், பொங்கல் டைமில் தான் போயிருந்தோம். இங்கே நடுவில் நடுவில் அங்கங்கே அந்த ஃப்ரூட்ஸ் கடை அந்த மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் ஹோட்டல்ஸ்லாம் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன பேக்கரிஸு அந்த மாதிரி கடைங்க தான் நிறையா இருக்குது. ரோட் பாருங்களேன், இவ்வளோ நீட்டாக போட்டிருக்காங்கன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. ரோட் பேஸே பார்க்குறக்கு இந்த ரோட்டில் போகிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கு. டிராஃபிக் இல்லாதனால தான் இந்த ரோட்டில் வந்து போயிட்டோம். இன்னும் சக்தி ரோட் சைடு, அன்னூர் புளியப்பட்டி அந்த ரோட் சைட்லேயும் நீங்கள் போகலாம், அவினாஷி ரோட்லேயும் போகலாம். அந்த சைட்லாம் போனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். எங்களுக்கு வந்து துடிலூர்லேருந்து பெரியநாயக்கம்பாளையம் போய் அந்த சைடு போயிட்டு அது கொஞ்சம் பக்கமாக இருந்தனால அங்கேயே அங்கங்கே அந்த போர்டு வச்சுருக்காங்க, டெம்பிள், பண்ணாரி அம்மன் கோவில், எந்த ரோட்டில் போகணும், டைரக்ஷன்ஸு, அதெல்லாமே போகிறவங்க பார்த்துப்போங்க. நடுவில் நடுவில் ரோடெல்லாம் டைவர்ட் ஆகுது, அதெல்லாம் பார்த்து போகணும். அப்புறம் அங்கங்கே ரோட்ஸ் ரோட் பேஸ் எல்லாம் ஃபுல்லாக கட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் செம்ம வெயிலாக இருந்துச்சு மக்களே, வெயில் தாங்க முடியல. பார்க்குறக்கு இந்த மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. இங்கேருந்து 1.5 மணி நேரத்துலேயே போயிட்டோம் நாங்கள். மேப் போட்டு தான் போனோம், எங்களுக்கு ரூட்டும் தெரியாது. இதெல்லாம் அந்த பழைய காலத்து அந்த வில்லேஜ் சைடு வீடுங்களாம் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மெயின் ஏரியாவில் தான் அந்த கடைங்கள்லாம் இருக்குது, அந்த இட்லி தோசை கடைலாம். நடுவில் ஃபுல்லாமே பேக்கரிஸ் தான் இருக்குது. பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாமே வந்துச்சு நடுவில் நடுவில், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் ரோட் பேஸ் இப்படி இருக்குது. கோவில் வந்து ரொம்ப, அம்மன் வந்து என்ன நினச்சி நம்ம போகிறோமோ அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், கோவில்கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் கார் பார்க்கிங் இருக்குது. சைடில் வந்து நம்ம டூ வீலர் கார் பார்க்கிங்கு, டூரிஸ்ட் பஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா. இங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம கோவிலுக்கு போகலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் கோவில். முன்னாடி கோபுரம் பாருங்கள், இவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அன்றைக்கி, ஏதோ ஃபங்க்ஷனால் ஃபுல்லாக உள்ளே கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பால் குடம் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க கோவிலுக்குள்ளே. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். கோவில் நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அம்மன் சந்நிதி, டிக்கெட்ஸ் இருக்குது, பொது தரிசனம் இருக்குது, அப்புறம் ஸ்பெஷல் என்ட்ரி, ஃப்ரீ என்ட்ரி, ஸ்பெஷல் என்ட்ரி, விஐபி என்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. 15 ரூபா டிக்கெட்டு, 50 ரூபா டிக்கெட்டு, அப்புறம் 100 ரூபா டிக்கெட்டு, அந்த மாதிரி நிறையா டிக்கெட் டைப்ஸ் இருக்குது. எதில் வேணுமோ நம்ம போய்க்கலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் ஃபங்க்ஷன்